يا بارك ماذا بعند ورد كوريا قرم بارك ولا اليوم ماذا بعند كوريا இந்த வீரபுத்த சுவாமி நாடகம் இந்த வீரபுத்த சுவாமி நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்க கூடிய மாதா பிதா குரு தெய்வம் இப்படி சொல்லக்கூடிய அநேகமான பேர்களுக்கும் அது மட்டுமல்ல ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும் நமது கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த மந்திரி மாவட்ட செயலாளர் பொதுப்பணித்துறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணான் அவர்களுக்கும் இன்னும் மட்டுமல்ல நாடக நண்பர்களுக்கும் கனதன வாங்களுக்கும் நாட்டாமை அவர்களுக்கும் நம்ம போல் நாடகம் நடிக்கக்கூடிய குழுவிற்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கம். ஆனால் வேதம் என்பது நான்கு வேதம் ஒரு சாத்திரம் 64 கலைக்கானம் 96 தத்துவம் 11 புராணம் மனுவிக்கானம் ஊருவிக்கானம் இதிகாசம் நன்னூல் நம்பட இதையெல்லாம் கற்றுணர்ந்த அமர்ந்திருக்கக்கூடிய மகான்களுக்கு வருஷம் தவறாமல் இந்த வீரபுத்திர சுவாமியை இந்த குடும்ப குலத்தைய மக்கள் கொண்டாடி வருகின்றார்கள். அன்னாருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் யாதொரு குறைவின்றி அந்த தெய்வம் காட்டி கொடுத்து வருகிறது. அப்படி இருக்க இன்றைய தினத்தில் அப்படி போல் இதனால் வரியாந்தோம் நாங்கள் எங்களுடைய சொந்த தேவையிலே ஒவ்வொரு தலைமையிலே நாடகம் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய தினத்திலே இதோ கூடலூர் கிராமத்தை சார்ந்த காலனியை சார்ந்த சின்ன பையன் காலம் சென்ற சின்ன பையன் அவர் துணையாக விளங்கக்கூடிய ஏகாதாசி அம்மாள் ஏகாதாசி அம்மா அவருடைய வர்க்கமோ வேட்டக்கார முடி வர்க்கம் அந்த வகையினால சேர்ந்த இன்னும் ஏகாதாசி அம்மாள் அவர் செல்லக்குமார வழங்கக்கூடிய பேடி அண்ணவருக்கு துணையாக இருக்கக்கூடிய காவம்மாள் அவர்கள் இருவருக்கும் பிறந்த பிள்ளையானது குமார் அப்படி அந்த வேடிக்கும் நாவம்மாளுக்கும் சேதபுத்திரனாக விளங்கக்கூடிய குமார் அவர் துணையாக விளங்கக்கூடிய தாமரை செல்லி இருக்கக்கூடிய அவருக்கு துணையாக விளங்கக்கூடிய தாமரை செல்லி செல்லி சொல்லக்கூடிய அந்த அம்மனும் இவரும் சேர்ந்து இந்த வீரபுத்திர சுவாமி நாடகத்தை தன்னுடைய தலைமையிலே நடத்துகிறேன் அப்படி என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அது கொஞ்ச நாள் காலம் சென்று விட்டது. இருந்தாலும் அதை குழந்தைகளை அப்படி இருக்க ஏனென்றால் தனக்கு ஒரு ஆண் சந்தானம் குழந்தை வேணுமே அப்படி என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு அவர் இந்த வீரபுத்திர சுவாமி மீது பாரத்தை போட்டு விட்டார். இந்த வீரபுத்திர சுவாமி யாருக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது. ஏ நான் இருக்கிறேனே எனக்கு கூட இல்லைன்னு சொல்லல. இதே தவசு மரம் நட்டு அன்றைய தினத்திலே முத முத இந்த கூடலூர் எல்லையிலே தவம் ஏறி தவத்தை செய்து விட்டு இறங்கும் பொழுதே சொன்ன அந்த மகாஜனங்களுக்கு முன்னால நான் செய்த தவம் தவமானது உண்மையான தவமா இருந்தா அந்த வீரபுத்தனுடைய அருளால எனக்கு ஆண் சந்தானமோ இல்ல பெண் சந்தானமோ ஏதாவது ஒன்று பிறந்தே தீர வேண்டும் அப்படி என்று சொல்லி மனப்பூர்வம் இறங்கின. எனக்கு அந்த தினத்திலே நான் ஆணுதான் வேணும்னு கேட்கல. குழந்தைய இல்லாததால எது பிறந்தாலும் சந்தோஷம் சொல்லிட்டு அன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு தவமணி என்று பேர் வைத்தேன். ஏன்னா தவத்தில் பிறந்த இல்லையா. அப்படி இந்த வீரபுத்த சுவாமி யாரு ஒருவர் நம்பி தினம் தினமும் தன்னுடைய சிந்தனையை எண்ணி எனக்கு புத்திர சந்தான வேண்டும் குழந்தை பாக்கிய வேண்டும் அப்படி என்று ஒரு எண்ண குலத்தோடு அவரை வணங்கினால் அன்னாருக்கு அவர் அருள் காலித்து ஆட்சி தந்திருக்கின்றார். அதே போல் குமாருக்கும்
தாமரை செல்விக்கும் குழந்தை இல்லாம காரணத்தால் இந்த குழந்தை பிறந்தால் இந்த வீரநாத சுவாமி நாடகத்தை என்னுடைய தலைமையிலே ஏதோ குமார் தாமரை செல்வி இவருடைய தலைமையிலே இந்த நாடகத்தை நடத்துகிறேன் அப்படி என்று அவர் மீது பாரத்தை போட்டு அன்று சொன்ன வார்த்தை இன்று நிறைவேறியது அவர் பேரங்கித்திரார் இந்த வீரநாத சுவாமி நடக்கிறது இந்த வீரநாத சுவாமியே நடக்கக்கூடிய நாடகத்திலே சொல் குற்றம் மேல குற்றம் தாள குற்றம் சங்கீத குற்றம் இப்படி பல குற்றங்கள் இருக்கலாம் அது மட்டுமல்ல அகலோடமாக நடிக்கக்கூடிய பபுன் குற்றம் இருக்கலாம் அத்தனையும் பொறுத்து பொழுதுவெளி அல்லாலும் உள்ளளவும் இந்த நாடகம் முடிய வரை இருந்து எங்களை காத்து ரட்டிக்க வேண்டும் என்று என்ன கைலாமை கோயிலாக வைத்திருக்கக்கூடிய கைலாமை கோயிலாக வைத்திருக்கக்கூடிய இந்த முக்கந்தாரியாக பரம கடவுள் இருந்தாலே அன்னோடைய ஆதாரவாதங்களை காத்து வரக்கூடிய அது அகலோடமாக நடிக்கக்கூடிய பபுன் தர்பார் ஆகிறார் Thank you.
I'm gonna get it.
கவுண்டர் வெங்கட்ராம கவுண்டர் கவுண்டர் என்ன அந்த பகவான் வருவதற்கு முன்னதாகவே ஆமா
பரமக்கடவுள் இவர்தான் தாங்கள்
அந்த
ஆகவே இன்றைய தினத்தில் அதை சோதித்து பார்க்க வேண்டும். அப்படியே பார்க்கறாங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா. சொல்லுவாங்க.